jolly time, jolly time, jolly time. Hi friends, hi hi. இங்கே கூட வந்த ரீனாவை காணோம். ஜுடா, நான் இங்க இருக்கேன் ஜுடா. நான் அப்பதே வந்துட்டேன் ஜுடா. ஏய் ரீனா, இங்கதான் இருக்கியா? ஆமா ஜுடா. சரி ரீனா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லலாமா? ஓகே ஜுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்களை இந்த ஜாலி டீம் ப்ரோக்ராமில் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஜுடா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? ரீனா, போன வாரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் 2ல நடந்த சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம பார்த்தாங்க. இந்த வாரமும் அதோட தொடர்ச்சிய பார்க்க போறோம் ரீனா. ஐ சூப்பர் ஜுடா, சூப்பரான்ஸ்ல ஜுடா, சூப்பரான டிராமா, ஆக்சன் சாங், மெசேஜ் எல்லாமே சூப்பரான்ஸ்ல ஜுடா. ஆமா ரீனா, நானும் கூட அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஜுடா. அதுல இருந்து ஒரு சூப்பரான ஆக்சன் சாங் பாப்போமா ஜுடா? கண்டிப்பா ரீனா. ஆக்சன் சாங் எதுல பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்ட், சூப்பர் டாப்ல. சூப்பர் டாப் ஓபன் பண்ணணும்னா ஏடிபி சொல்லணும். ஏடிபி சொல்லுமா? பி ஐ பி எல் இ. எல்லாரும் success karanam enden jesus jesus sollunga bhai sound varla kondu kandu bayinda maate vechi vendale su enda pakkame kondu kandu bayinda maate vechi vendale su enda pakkame engum edilum success success karanam enden jesus jesus engum edilum success success sollunga engum edilum success success karanam enden jesus jesus tholvi kandu bayinda maate vechi vendale su enda pakkame tholvi kandu bayinda maate vechi vendale su enda pakkame நான் வந்து பிரேயர் பண்ணிருக்கும் வச்சுல வந்து ஏசப்பா என்ன நிக்க முடியாத அளவுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணாங்களா? உன்னால நிக்க முடியலையா? என்ன நடந்துச்சு? அப்படி நிக்க முடியலன்னா நீ இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சியா? ஆண்டவரே எனக்கு அபிஷேகம், ஏசப்பா எனக்கு அபிஷேகம் தாங்கன்ட்டு நான் தாகத்தோட ஏசப்பாட்ட கேட்டேன். அப்போ வந்து ஏசப்பா என்ன நிக்க கூட முடியாத அளவுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பெற்ற உனக்கு எப்படி இருக்குப்பா? ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு. கிரேட் ஜாய். பாத்தீங்க, அபிஷேகம் வரும்போது நமக்கு என்ன உண்டாகுது? சந்தோஷம். காட் பிளஸ் யூ. அக்கினி வல்லமையால நிரப்புங்க ஈசப்பா அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த இது ஃபுல்லா வந்து அப்படியே அக்கினியால நிரம்பிச்சனால நிக்க கூட முடியல. ஆண்டவர் அக்னி அபிஷேகத்தினால இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர் அக்னி அபிஷேகத்தினால அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். காட் பிளஸ் யூ. ப்ரேயர் பண்ணும்போது இது வந்து ரெண்டா பிறந்துச்சு. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்து அப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நின்னாங்க. நின்றுட்டு அங்க வந்து ஒரு சிங்காசனம் இருக்கு. அதுல வந்து ஏசப்பா வந்து சிங்கம் போல உட்கார்ந்துருந்தாங்க. அது ஏசப்பா நம்மளை எல்லாரையும் பார்த்து சிரிச்சாங்க. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஏசப்பா வந்து ஒரு காட்டினாங்க என்னன்னா, ஒரு நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அதுவும் எல்லாரும் கை கோர்த்து ஜெபிக்கிறாங்க. அவங்க கையில வந்து ஒவ்வொரு கையிலும் இந்த நெருப்பு எரியுது. அது நடுவுல வந்து ஒரு பெரிய சாத்தா நிக்கா, அதுல பக்கத்துல வந்து ஒரு வலசிருப்பத்தின் ஆவி நிக்கி. இப்போ வந்து இவங்க எல்லாரும் ஜெபிக்கும் போது அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அது ஒரு கால் வந்து ஒரே ஒரே பெரிய காலம் ஆகி அது அப்படியே அந்த பிசாசை நசுக்கிடுச்சு. நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஏசப்பா எனக்கு அபிஷேகம் தாங்க நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பக்கத்துலேருந்து மேகம் ஒன்று இறங்கி வந்துச்சு. அந்த மேகத்தில் ஏசப்பா நின்றுட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒரு மூணு தேவதூதர்கள் வந்து எக்கால ஊதிட்டே வந்தாங்க.
அவங்களுக்கு பின்னாலே ரெண்டு பேர் கையில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாட்டில் வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க நிறைய பேர் மேலே அதில் இருக்க எண்ணெயை ஊற்றுனாங்க. ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. வாவ், சூப்பர் டெஸ்டிமனி ஜூடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜீசஸ்குள்ளே வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜூடா. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? என்ன என்னோட அழகான ஐயோ சூப்பரான இதயம், மை ஸ்வீட் ஹார்ட், மை பியூர் ஹார்ட். அப்பா சோ கியூட், சோ ஸ்வீட். இதை நான் கண்டிப்பாக பத்திரமா வச்சிருக்கணும். இதை யாருக்கிட்டே வீணாக கொடுக்கக்கூடாது. இது எனக்கே உரித்தானது, இது எனக்கே சொந்தமானது. அதனால இதை நான் கண்டிப்பாக பத்திரமா வச்சிருக்கணும். எஸ், சூப்பர், சோ ஸ்வீட். என்ன அழகாக இருக்கு. டேய் நண்பா, என்ன சத்தம் மட்டும் கேட்குது, ஆளையே காணோம். ஏய் நண்பா, நல்ல அண்ணா, இங்கே போடுறா, இங்கே போடுறா. ஹேய் என்னடா, ஏ வாடா 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 பாபு, நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஏய் என்னடா, ஏதோ மறைச்சு மறைச்சு வச்சுருக்க, என்னடா அது? ஏய் இது வா, இது என்னடா அழகான இதயம்டா, இதயமா? ஆமாடா, ரொம்ப சூப்பராக இருக்கு. சரி, அது இருக்கட்டும்டா, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்? நான் கூட ஸ்கூலில் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைடா, உங்ககிட்ட மறந்துட்டியா? அது என்னடா விஷயம், எதுவாக இருக்கும்? டேய் என்னடா நீ, இரு இரு யோசிக்கிறேன். ஒருவேளை அந்த மாங்காய் மடியே, அது இல்லைடா, வேற என்னவா இருக்கும்? கூமுட்ட, அது இல்லைடா, பட போடா, அடிக்கடி மறந்துட்டேடா. சரி, எனக்கு ஞாபகம் இல்லை, நீ ஏன் சொல்லிடுறேன். டேய் நான் உயிர் நண்பன் இல்லையா, உனக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்லி மறந்துட்டியாடா? ஏய் ஆமாம்ல, இப்போதான் ஞாபகம் வருதுடா. சாரிடா சாரிடா. சரி சரி, ஓகே ஓகே, ஆமாடா, அதில் என்ன சந்தேகம்? டேய் உனக்காக உயிரே கொடுக்குற உயிர் நண்பன் நான். உன்னோட இந்த அழகான இதயத்தை என்கிட்ட கொடுத்துடா, அதை நான் பத்திரமா வச்சுருப்பேன்ல. ஏய் இல்லைடா, அது வந்து இது என்கிட்ட இருந்தால் தான்டா சேஃப்டி. டேய் என்னடா, என்ன நம்ப மாட்டியா? உனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்கிறேன், என்ன நம்ப மாட்டியாடா? ஏய் இருந்தாலும் எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஏய் சரி ஓகே, நான் தரேன், ஆனால் கண்டிப்பாக நீ பத்திரமா வச்சுருக்கணும். சரியா? ஏய் உன்னை விட நான் கண்டிப்பாக பத்திரமா வச்சுருப்பேன். குடு குடு குடு. டேய் பத்திரண்டா, சரிடா, குடுறா, பத்திரண்டா, பத்திரண்ணே. சரி சரி ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம்ண்ண. சரியா? சரிடா, நாளைக்கு பார்க்கலாம். டேய் பத்திரண்டே, பத்திரண்டா, டேய் பத்திரண்டா, ஏய் போடா, இருக்குண்டா போடா. சரி சரி ஓகே ஓகே. அப்பா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்டே கொடுத்துட்டோம். என்ன இந்த பயலை இன்னும் காணோம் சார், இவன் வந்தான்னா இன்னைக்கு ஒரு அமௌண்ட்டை கறந்துட்டு விட்டுடலான்னு பார்த்தா ஆளையே காணுமே. இழிச்ச வாயை மாட்டினா இந்த ஹார்ட்டை வச்சு, இதை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டு நான் கறந்துட மாட்டேன் இவன்ட்ட. வரட்டும் வரட்டும், என்ன இன்னும் காணும். டே நண்பா, ஏ வாடா 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 வாடா, ஒன்னே தாண்டா திடிக்கிட்டுனே. ஏய் ஹார்ட் எப்படிடா இருக்கு? ஹார்ட் எல்லாம் பத்திரமா தான் இருக்கு, அதை விடு. சரிடா சரிடா, ஓகேடா ஓகேடா. டேய் நான் ஒரு முக்கியமான விஷயத்தோடு வந்திருக்கேன். என்னடா முக்கியமான விஷயம்? டேய் அது என்னன்னா, ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் தான் தேவைப்படுது, அது மட்டும் நீ கூட. என்னது 500 ரூபீஸா? ஏ அவ்வளோ காசுக்கு நான் எங்கடா போவேன்? டேய் என்னடா உயிர் நண்பே, ஓ ஹார்ட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், ஒரு 500 ரூபா தர மாட்டியா? இல்லைடா, அது வந்து என்கிட்ட இல்லைடா. ஓகிட்ட இல்லை இல்லை, நேராக வீட்டுக்கு போ. உங்க அப்பா சட்ட பாக்கெட்ல இருந்து தெரியாம ஒரு 500 ரூபா எடுத்துக்கிட்டு வந்துரு, அவ்வளோதானே? ஏ அப்பா பாக்கெட்ல திருட. டேய் உயிர் நண்பன்டா, என்னடா இதை கூட செய்ய மாட்டியா? சரி சரி இரு, நான் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. ஏய் ஹார்ட் பத்திரம்டா. டேய் அதெல்லாம் இது பண்ணி போயிட்டு வா. இழிச்ச வாய மாட்டினா, இன்னைக்கு 500, நாளைக்கு 1000, அடுத்து செல்போன் எல்லாம் எல்லாத்தையும் கறந்துடலாம். வந்துட்டான் வந்துட்டான். டேய் வாடா வாடா வாடா, என்னடா 500 கிடைச்சதா? என்ன தலையை தூக்க போட்டுட்டு வரோம்? டேய் 500 இல்லைடா. என்னது 500 இல்லையா? ஆமாடா இல்லைடா, சாரிடா.
என்ன செய்வேன், வேதனையா இருக்குது. என்ன யாரும் சிரிக்கிற சத்தம் மட்டும் கேக்குது, எங்க ஆளைய காணோம். மாமனே கவலைப்படாத, நான் இருக்கேன். யாருது உன்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆள் வந்து கெஸ்ட் வந்திருக்கேன் பாரு. என்ன நீ ஒரு மாதிரி இருக்க, சந்தோஷம் தர போறியா? உன்னைய பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ஏய் கவலைப்படாத, நான் ஒரு மாதிரி இருந்தாலும் உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கேன். சந்தோஷமா? நீ எப்படி கொடுப்பேன்? அதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ், அதெல்லாம் உனக்கு தெரியாது. என்னாச்சு, ரொம்ப டல்லா இருக்க? ஆமா, எல்லாரும் நீ ஏமாத்திட்டே இருக்காங்க. அவ்வளவு ஒன்றும் செய்ய முடியல. கவலைப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கேன். உனக்கு இந்த கவலையை மறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று தாரேன். இரு இரு, எடுத்துட்டு வரையாத. எஸ், இத வாயில வச்சு, இது நானே கொளுத்துறேன். வாயில வச்சு ஊது ஊது ஊது. இது என்னது? அதெல்லாம் சர்ப்ரைஸ் தான். ஏய் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கு, குடி குடி. ஆமா ஆமா, நல்லா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட்டை கொஞ்சம் கொடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன நீயும் ஹார்ட்டு கேட்குறேன்? ஏய் இது ஒரு பெரிய சந்தோஷம் தரேன். கொண்டா கொண்டா கொண்டா. சரி சரி, இந்த எனக்கு சந்தோஷம்தான் முக்கியம். இது தீந்துருச்சு தீந்துருச்சு. ஏய் ஐயோ இருடா, அதுக்குள்ள தீந்துருச்சா? அதை விட முக்கியமானது ஒன்று தரேன். ஏறி இப்ப பாரு, எனக்கு வேணும். ஏதாவது கொடு. இந்த அந்த அந்த இதை கொடி, இதை கொடி. இது என்னது? இது ஒரு கலர் ட்ரிங்க்ஸ், நல்லா இருக்கு. குடி 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 குடி. என்ன மாதிரி இருக்கு எனக்கு, ஜாலியாகவே இருக்கு. ஐயோ இந்த வயசு பயல்களே இப்படிதான். இந்த அந்த ஐயர் ஊசியை போடுறேன், கையை தட்டு, நல்லா தட்டு. இருக்கு இந்த போதையில மேத நல்லா. அப்பா இவனை ஒரு பள்ளி ஆச்சு, அவ்வளவுதான். இனிமே நீ வாழ தகுதி இல்ல. இந்த உனக்கு சாவு கன்ஃபார்ம். பிடி, இனிமே வாழ்ந்து என்ன செய்ய போற? ஆமா, நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? எதுலையுமே சந்தோஷமே இல்லை. நீ ஒரு சந்தோஷமும் தரல. எல்லாமே போச்சு, அவ்வளவுதான். நான் சாவ போறேன். My plan is success. இதயமா இதயம், இந்த இதயத்தை பாராய்ப்போ. ஐயோ ஐயோ ஐயோ, இதயம் பாச்சு. ஐயோ ஐயோ, மொத்தமும் நொறுங்கிருச்சு. அடுத்து அந்த ஏரியில ஒரு பையன் இருக்கான், அவனை கெடுக்கிறதுக்கு நான் போறேன். ஐயோ, நான் சாகதான் போறேன். என்னால வாழ முடியாது, என்னால் வாழ முடியாது. எங்க கத்தி எங்க? நான் சாக போறேன். மகனே மகனே. என்ன இப்ப யாரு மகனேன்னு கூப்பிடுறது? நானே உன்னை உண்டாக்கின உன் தேவன். என்னது, என்னை உண்டாக்குறீங்களா? இனிமே நீங்க என்ன பேசினாலும் பிரயோஜனம். நான் சாக போறேன். நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன், எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டேன். இனிமே ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் சாக தான் போறேன். நீ ஏன் மறிக்க வேண்டும் மகனே? உனக்காக, உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய சாபத்திற்காக, உனக்கு புது வாழ்க்கையை தருவதற்காக நான் சிலுவையில் ஜீவனையே கொடுத்தேனே, உனக்காக ரத்தம் சிந்தினேனே. நீ ஏன் சாக வேண்டும்? என்னது, என் பாவத்துக்கு நீங்க பனிஷ்மெண்ட் வாங்கினீங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா நல்லவரா தான் இருக்கும். நீங்க யாரு? நானே உன்னை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இத்தனை நாள் எங்க போனீங்க? உலகத்தின் அன்பின் பின்னால் நீ மாயமான அன்பின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாய். அதனால் உன் கண்களுக்கு நான் தெரியவில்லை. பிசாசானவன் உன் கண்களை அடைத்து பொய்யான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஏமாற்றி விட்டான். உண்மைதான் உண்மைதான். ஆனா இதை சுக்குனர் ஆக்கிட்டாங்க. இனிமே நான் வாழ தகுதி இல்லை. விட்டுருங்க, நான் சாகுறேன்.
கவலைப்படாதே. உனக்காக நீ இழந்ததை விட ஒரு புது இதயத்தை நான் தர ஆயத்தமாக இருக்கிறேன். இதோ என்னை பார், இது உனக்கான இதயம். நான் ஒரு நேசர், நீ என்னுடையவர். ஐயோ, இது ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, இது எவ்வளவு அழகா இருக்கு. முன்னால இருந்தது இதயத்தை விட இது ரொம்ப அழகா இருக்கு. இது எனக்கு தானா? இதோ இதை பெற்றுக்கொள், இது உனக்கானது, பெற்றுக்கொள். எஸ், எஸ், ஐயோ, புது ஹார்ட், இது ரொம்ப அழகா இருக்கு. இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பா பத்திரமா வச்சிருக்கணும். ஜீசஸ், நீங்க தான் உண்மையுள்ள தெய்வம். நீங்க தான் எனக்காக உயிரை கொடுத்த தெய்வம். நீங்க தான் என்ன ரொம்ப நேசிக்கிறீங்க, அதனாலதான் என்னை தேடி வந்திருக்கீங்க. உங்களை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. No one like you, Lord. I love you, Jesus. I love you, Jesus. ஆனா இப்போ இந்த ஹார்ட் என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தாதான் அது சேஃப்டி. இதுக்கு மேல இது என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீணாக்கிடுவேன், ஏமாந்துருவேன். இது இனிமே உங்ககிட்டே இருக்கட்டும். நீங்களே இதை பத்திரமா வச்சிருங்க ஜீசஸ். என் இதயத்தை உங்களுக்கு தரேன் ஜீசஸ், நீங்களே பத்திரமா வச்சிருங்க. உன் உள்ளத்தை நான் பரிசுத்தமாக்கினேன், நீ என்னுடையவன். உன் இதயத்தில் நான் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வாவ் ஜுடா, இந்த ஸ்கிட்ல பார்த்த மாதிரியே நம்ம ஹார்ட் ஜீசஸ் கிட்ட இருந்தா மட்டும்தான் பத்திரமா இருக்கும். அப்படிதானே ஜுடா? ஜீசஸ் மட்டும்தான் நம்ம ஹார்ட்டை பத்திரமா பார்த்துக்கிற முடியும். நானும் என்னோட ஹார்ட்டை ஜீசஸ் கிட்டே கொடுக்குறேன் ஜுடா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜீசஸ் கிட்டே உங்க ஹார்ட்டை கொடுங்க, ஓகேயா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாலிட்டர் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல? நம்ம பார்க்குற கேட்குற ஒவ்வொரு விஷயமும் ஜீசஸ் நம்மளை நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஜீசஸுக்கு எப்போவுமே ஸ்பெஷல். அதை மறந்துடாதீங்க ஜுடா. அடுத்து என்ன பேச போகிறேன் நான் சொல்கிறேன் ஜுடா. நம்ம பவர் கேம்பில் அன்புராஜ் அங்கிள் சில்ட்ரன்ஸ் எப்படி சேஃபாக இருக்கணும்னு நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்களே ஜுடா. ஓ, அதுவா? சின்ன பிள்ளைங்க தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளணும்னு அங்கிள் அழகா சொல்லி இருக்காங்களே ஜுடா. அது நம்ம சூப்பர் டாப்ல பாப்போமா ஜுடா? சூப்பர் டாப் ஓபன் பண்ணனா என்ன பண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்ட், ஏடிபி சொல்லணும். ஏடிபி சொல்லுமா? வி ஐ மீ. முதலாவது காரியம், டோன்ட் டச், தொடாதே. எதிர்ப்பாளர் யாராவது ஒருவர் உன்னை தொடுவதற்கோ, தேவையில்லாமல் அல்லது நீ அவர்களை தொடுவதற்கோ செய்யக்கூடாது. இதுதான் முதல்ல நான் உனக்கு சொல்லி தருது, டோன்ட் டச். இந்த 10 வயது ஆகும்போது உங்களுடைய சரீரத்திலே சில மாற்றங்கள் வரும். நீங்க விரும்பினாலும் விரும்பட்டாலும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வரும். உங்களுக்கு உங்களை அறியாமலே வெட்கம் உண்டாகும். பையங்களுக்கு கொஞ்சம் அதிக சேட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். அம்மா அப்பா சொல்றத கேட்கறத விட நம்ம கூட படிக்கிறவங்க சொல்றது, நண்பர்கள் சொல்றதுக்கு மேலதான் ரொம்ப பிரியமா இருக்கும். ஒருத்தர் உங்களை பாராட்டுறாங்க, கையை பிடிச்சு குலுக்கி பாராட்டுறாங்க, அது நல்ல ஒரு உணர்வை நமக்கு கொண்டு வரும். அதே போல மற்றவர்கள் தொடுவது அநேக நேரங்களில் நமக்கு நல்ல உணர்வுகளை கொண்டு வந்தாலும், உன்னுடைய பிரைவேட் பார்ட்ஸையோ உன்னுடைய மார்பையோ உன்னுடைய உதடுகளையோ யாராவது தொடுவதோ அல்லது அந்த இடத்துல முத்தமிடுவதோ அது தவறான ஒரு காரியம். அதை பேட் டச்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி யாராவது தொடர்ச்சியாக அவங்களுக்கு தொல்லை கொடுப்பார்களானால் உன் பெற்றோர்கிட்ட போய் சொல்றதுக்கு நீ தயங்கக்கூடாது. சரி, ரெண்டாவது காரியம், டோன்ட் சாட், தேவையில்லாத உரையாடல்கள் கூடாது. எதிர்ப்பாளர்கிட்ட பேசணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசணுங்கிற எண்ணம் அதிகமாக வரும். தேவையில்லாத காரியங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு முறை பேசினால் தவறு அல்ல, திரும்ப திரும்ப பேசணும் என்கிற எண்ணம் உனக்குள்ளாக வருமானால் அதை குறித்து ஒரு சின்ன கேள்விக்குறி உனக்கு வரணும். திரும்ப திரும்ப பேசணுங்கிற எண்ணம் உனக்குள்ளாக வரக்கூடாது. மூன்றாவது காரியம், தேவையில்லாத உறவுகளை வளர்க்காதே. நான்காவது காரியம், டோன்ட் பி அலோன்.
தனிமையில் இராதே. அநேக நேரங்களில் தம்பி யாராவது ஒரு தங்கச்சியோடையோ, தங்கச்சி யாராவது ஒரு தம்பியோடையோ தனிமையில் போய் உட்கார்ந்து பேசுவதை, தனிமையாய் சந்திப்பதை நீங்கள் தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது. உன்னுடைய சொந்த காரியங்களை அதிகமாக யாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தகுதிக்கு மீறி யாருக்கேனும் உதவி செய்யும்படியாக முயற்சி செய்ய வேண்டாம். உன்னை குறித்து தாழ்வாய் அலட்சியமாய் மற்றவர்கள் சொல்லும்படியாக நீ நடக்க வேண்டாம். உன்னுடைய உடை அலங்கோலமானதாக காணப்பட வேண்டாம். தற்கொலை எண்ணங்களோ செயல்களோ வேண்டாம். உன்னை மற்றவர்களோடு நீ ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். காதல் வயப்படுவதோ சொந்த பாலினத்தோடு உறவு கொள்வதோ அதிகப்படியான அன்பு வைப்பதோ தவறு, அதை நீ செய்ய வேண்டாம். உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணிலே கழிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட காரியங்களிலே தம்பி தங்கச்சி உண்மையாயிருக்கும்படியாய், ஏதேனும் ஒன்று இடத்துல குறைவுகள் இருக்குமானால் இப்போ ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லு, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், நீ சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான இந்த மதியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பிள்ளைகளோடு கூட நீ சொன்ன அந்த 12 காரியங்களை அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே. யார் யார் எந்தெந்த சூழ்நிலைகளிலே சிக்கி அவன் அவன் தன் சுய இச்சையினாலே சிக்கி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டபடி, யார் யார் தங்களுடைய சொந்த விருப்பத்திலே சிக்கி மிக வேக்கேளமான மிக கேடான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளிலே விடுவிக்கப்படும்படியாய் என் தேவன் தொடர்ந்து அவர்களோடு கூட நீர் பேசுவீராக. அவர்களுக்கு விடுதலை அளிப்பீராக, சமாதானத்தை அளிப்பீராக, இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க ஆண்டவர் பலன் தருவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாலியன் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வாரம் இன்னும் நிறைய ப்ரோக்ராமோட உங்களை வந்து சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீனா, தென் உங்கள் ஜூடா. பாய். எங்கள் முகவரி ஜாலி டைம், இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், தென்னிந்தியா. பின்கோட் 6282211. மேலும் விவரங்களுக்கு 04639220022, 24 மணி நேர ஜப உதவிக்கு 04639220000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.